வயசு பொண்ணு பாவம், யாரோ என்னவோ தெரியலையே. மீரா 16/12/1977 சஜிடேரியன். நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடு நல்லா வந்ததுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. பின்ன 300 ஏக்கர் வச்சிருக்காரு, சொல்ல மாட்டாரா? அம்மா அடுப்படி கேஸ். படிச்சதெல்லாம் கோயம்புத்தூர் PhDல BE. இப்போ ஒர்க் பண்றது டைடல் பார்க். பெஸ்ட் ஜாப். எனக்கு எல்லாமே பெஸ்டா தான் இருக்கணும். நான் போடுற ட்ரெஸ், நான் தங்கி இருக்கிற பிளாட், அண்ட் தென் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் நித்யா. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அப்பா பொசிஷன்ல மாமா இருக்காரு, அவருக்கு நானா ரொம்ப செல்லம். நானும் இவ்வளவு ஒரே ஊர். ஏய், படிச்சது ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், இப்ப ஒர்க் பண்றது ஒரே கம்பெனில. வெரி லக்கி. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் இருக்குமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்? 14 இயர்ஸ் 6 மந்த்ஸ் 27 டேஸ். போர்த்து படிக்கும் போது ரப்பர் திருநல்ல அப்ப ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப். இவ எப்பவுமே இப்படிதாங்க, பயங்கர ஜோவியல். இவ மூடி. 10 பசங்க கூட்டமா இருந்தா அங்க மீரா இருக்கான்னு அர்த்தம். இவ ஓடிடுவான். ஏய், மேபி இந்த கான்ட்ராஸ்ட் தான் எங்களை திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருக்கு. திக்னா இவ்வளவு திக் இருக்குமா? யூ சில்லி. டச் வுட். இதுவரைக்கும் எங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததே இல்ல. ஒண்ணு தவிர, லவ். டு பீ லவ் அண்ட் டு லவ் இஸ் எவ்ரிதிங். லவ் இஸ் நத்திங். சின்ன வயசுல இருந்து உனக்காக காத்துட்டு இருக்கானே உன் மாமா பையன் சக்தி, அது நத்திங்கா? இட்ஸ் நாட் லவ். அது அம்மாவும் மாமாவும் டிசைட் பண்ணது. நல்லது கேட்டது பெரிய உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அந்த டாக்டர் மாப்பிளே எங்க அப்பா எனக்கு செலக்ட் பண்ணாரா? சிரிக்காத, அன்னைக்கு நான் பட்டது எனக்கு தான் தெரியும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே போனேன். அப்பா என்னடானா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட சொல்ற மாதிரி சொத்து பட்டியல ஒப்பிச்சிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளார நித்யா மாமா பஞ்சாங்கத்தை புரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வந்தவங்க சரின்னு சொல்லணுமேனு எங்க அம்மாக்கு பிபி அதிகமாயி ஒரே டென்ஷன்ல இருந்தாங்க. நித்யாவோட அம்மா தான் வந்து அப்பப்ப எங்க அம்மாவை கூல் பண்ணிட்டு இருந்தாங்க. மெதுவா வணக்கம் சொல்லிக்கிட்டே தலையில நிமிந்தா கரிச்சட்டி மாதிரி ஒரு ஆளு, மாப்பிளையோட அண்ணனா, என்னை பார்த்து ஈனு வேற இழிக்கிறான். பக்கத்துல அவன் வைஃப், ஒரு ஜுவல்லரி ஷோரூமே அவன் மேல. மாப்பிள்ள ரொமான்டிக்கா சிரிக்கிறதா நினைச்சு பேத்தட்டிக்கா சிரிச்சுது. இந்த கும்பல் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே நித்தி கிட்ட கெஞ்சின. கொடுத்தா பாருங்க ஒரு ஐடியா, சூப்பர். மாப்பிளையும் பொண்ணு தனியா பேசணும்னு எப்படியோ எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா. டாக்டர் செல்வகுமார், MBBS, MD, FRCS, ரைட்? ஆமாங்க. ஏன் 10th plus 2 எல்லாமே போட்டுக்க வேண்டியதானே? என்னங்க இது, பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்படி டீஸ் பண்றீங்க? பொண்ணு நீ என்ன பார்க்க வந்திருக்கேன்? டிஸ்கோதேக், பார்ட்டிஸ். ஆஹா, கேர்ள்ஃப்ரெண்ட். நீங்க யாரையோ லவ் பண்றீங்க. இது பாருடி, டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாரு. லவ்வா? நானா? நீங்க மட்டும் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்க சின்ன வயசுல விளையாடத்துக்கு பொம்மை கொடுப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களையே பொம்மை ஆக்கிடுவீங்க. Damn it. நான் அப்படி இருக்க மாட்டேன். I want to enjoy my life. எத்தனை நாளைக்கு? தோன்ற வரைக்கும். அப்புறம்? மனசுக்கு பிடிச்சவன லவ் பண்ணுவேன். நீங்க எப்படிப்பட்டவனை எதிர்பார்க்கறீங்க? சத்தியமா உன்ன மாதிரி இல்ல. என்னுடைய ட்ரீம் பாய், ஃப்ரீக்கா, பிரில்லியண்டா, ஹீல் பீ வெரி கிரியேட்டிவ். நீ பொண்ணு பாக்கறதுக்கே செக்யூரிட்டியோட வந்திருக்க. அவ எல்லாமே தனியா ஃபேஸ் பண்ணுவான். 10 பேருக்கு அவன் அட்வைஸ் பண்ணுவான். இப்படி அட்வைஸ் கேட்டுட்டு நிக்க மாட்டான். மொத்தத்துல ஹீல் பி அ சிம்பிள் ஆஃப் மேன்லினஸ். இது எதுவுமே உன்கிட்ட இல்ல. இப்போ உள்ள போய் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லணும், புரியுதா?
பிடிச்சிருக்குன்னு சொன்னா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். அப்ப நாங்க புறப்படுறோம். வரங்க போயிட்டு வா. என்னங்க இது? என்னமோ போன் பண்றேன்னு பட்டும் படாம சொல்லிட்டு போறாங்க. நம்ம பொண்ண கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. சிறகாகி போன தெய்வானே, சிறுமீற போகிறேன் நானே, இனி மேகத்தீவெல்லாம் போவேனே. மலை காற்று நீந்துவேன் நானே, மழையோடு பேச வேண்டானே, அடிவான தோளிலே சாய்வேனே. ஆண் போல ஒரு சீஃப் செக்ரட்டரி பிஏ இருக்கிற பிளாட்ல இப்படி எல்லாம் விளையாடுறது? நீங்க எல்லாம் இப்படி விளையாடுறதாதான் ஒண்ணு தெருவுல விளையாடுங்க, இல்ல கேட்டுக்கு வெளியே விளையாடுங்க. உங்களுக்கு எல்லாம் டீசன்சியே தெரியாதா? இன்டீசன்ட் ஃபெலோஸ். நீங்க வரப்போ ஒரு ஜுவல் வாங்கிட்டு வாங்க. அதான் காதுக்கு நகை வாங்கி போட்டுக்கணும். அதுக்கு இல்லங்க. கைக்கு நகை வாங்கி போட்டுக்கலாம். ஐயோ அதுக்கு இல்லங்க. வாங்கி போட்டுக்கலடி. அதுக்கு கழுத்துக்கு நகை கேட்டா வாங்கி போட்டேன், காதுக்கு நகை கேட்டா வாங்கி போட்டேன், காலுக்கு நகை கேட்டா வாங்கி மாத்தி விட்டேன், கைக்கு நகை கேட்டா வாங்கி போட்டேன். இன்னொன்னுக்கு கேட்டா பாத்துக்க. ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியே பாயிர சஸ்பென்ஸ் சொன்னா ஒரு ஆர்வம் வராதா? சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாதா? ஓபன் சொல்றீங்க, அப்படி சொல்லி தொலைங்க. தொப்புளு கேக்குறான் தெரியுமா? தொப்புளுக்கா? அழகா இருக்குமா? எது அண்ணா உங்க பொண்டாட்டி அழகா இருப்பாங்களான்னு கேட்டேன். தப்பு தப்பா நினைங்க. கேப்பீங்களா? கேப்பீங்க? ஏன்னா ஓட்ட ஒரு 250 ரூபாய் ஆயிருக்கல்ல, அதனால பொட்டாட்டி வலிவிலா கேப்பீங்க. பங்காளி மாதிரி ஒண்ணு மண்ணா பாருங்க, நான் கேட்டதுக்கே கோபப்படுறீங்களே. அந்த பெரிய அமௌண்ட் கொடுத்தா வரா, அவன் என்னென்ன கேட்க போறானோ போய் பதில் சொல்லுங்க. யார் அது? மீட்டிங், கன் பார்ட்டி. இவனா எப்படி சமா? என்னடா என்ன திடீர்னு கூப்பிட்டு? என்னன்னா என்ன என்னடா என்ன பார்த்து பம்புற? பணம் வாங்கிருக்கோம்ல, பம்மா என்ன பண்ண சொல்றீங்க? பணம் வாங்கினா
நான் இன்னைக்கு வர்றதே கேவலம்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் வரணுமா? நானு எவ்வளவுடா வட்டி பணம் நீ தரணும்? 10,000 ரூபாய் தரணும் சார். 10,000? இந்த 10,000 ரூபாய் வட்டி பணத்தை வசூல் பண்றதுக்கு ஒரு குவாலிஸ் எடுத்துக்கிட்டு ஏசிய புல்லா வச்சுக்கிட்டு நாலு கெடாமாலோட வந்து வசூல் பண்ணணுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்க? நீ எதுக்குடா என்ன பண்ணணும்? நீ 50,000 ரூபாய் வட்டி பணம் தர்ற மாதிரி நான் உனக்கு பணம் தரட்டா? நல்லா இருக்கேது. அப்ப உடனே ஒரு அமௌண்ட் கொடுங்க. இந்த பணத்தை வச்சுக்க. பேக் காம்ப்ளிமெண்ட் எவ்வளவு இருக்குதுல? காத குருடா. ஓகே வரட்டுமா? வட்டி பணம் கேட்டு மிரட்டுறவனை பாத்திருக்கேன். வட்டிக்கு பணத்தை கொடுத்து மிரட்டுறவனை இப்பதான் பாக்குறேன். ஏன்னா என்ன பைனான்ஸ்? பஞ்சமுக பைனான்ஸ் கம்பெனி இருக்கு. வரட்டுமா? வலியக்க கொடுத்துட்டீல்ல, வசூல் பண்ணிருவேன். சக்தி எப்படி இருக்காரு? நீங்க இல்லாத குறை மட்டும்தான், மத்தபடி ஹீஸ் ஃபைன். டீ காஃபி ஏதாவது? நோ தேங்க்ஸ். மீரா இல்ல குளிச்சிட்டு இருக்கா? ஏன், நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஹாய் சுமா. வாட் ஹேப்பன்? எனி ப்ராப்ளம்? நான் ராஜுவை லவ் பண்ற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. திட்டாரா? அடிச்சாரா? அப்புறம் காட் இவ்வளவு பெரிய சூடு வச்சிருக்காரு, எப்படி தாங்கிக்கிட்ட? ராஜுவ நினைச்சுக்கிட்டேன். பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணா கிஃப்ட், நாம செலக்ட் பண்ணா சூடுதான். அவளை விட, உங்க அப்பா எங்க? குட் மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்னமா மீரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணுதான் நல்லா இல்ல. மாட்டுக்கு சூடு வைக்கிறவங்களே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. சுமதிக்கு அவ்வளவு பெரிய சூடு வச்சிருக்கீங்களே, உங்களை யாரு உள்ள தள்ளுறது? உங்களை மீறி அவர் ராஜுவ கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க? நெருப்புன்னா என்னன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். இப்போதைக்கு சூடு மட்டும் தான் வச்சிருக்கேன். நீ சொல்ற மாதிரி ஆச்சுன்னா நெருப்பே வச்சிருவேன். போடி. உங்க அப்பா வீடு வரைக்கும் என்ன போடின்னு சொன்னதில்ல, இது உனக்கு தேவையா? சுமதியோட காலை நீ பாக்கல, அந்த வழி உனக்கு தெரியாது. அதான் அவளுக்கே தெரியலையாமே. மனசுல அவன் பேரை நினைச்சாலும் வழி பறந்து போயிடுச்சான். அப்படின்னா அவன் என்ன குளோரோஃபார்மா? ரொம்ப கஷ்டம் நிதி. யாராவது கை கொடுத்தாலே 10 முறை வாஷ் பண்றியே, ஏன்? இட்ஸ் மை ஹேபிட். மாத்திக்க வேண்டியதானே? பழகிடுச்சு. ஒரு சாதாரண ஹேபிட்டையும் உன்னால மாத்திக்க முடியல. ராஜு தான் லைஃப்னு சுமதி நினைச்சிட்டா, எப்படி மாத்திக்க முடியும்? லுக் மீரா, உலகத்துல ரொம்ப சீப்பா கிடைக்கிறது லவ் அட்வைஸ் தான். அது ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. நீ வேணா பாரு, சுமதியோட லைஃப் a big question mark. அவர் லைஃப் இஸ் அப் டு ஹர். என்னால முடியலடா. என்னடி இது கூட்டம்? ராஜுவும் சுமதியும் சும்மா இமேஜின் பண்ணாத, அப்படி எல்லாம் இருக்காது. குண்டூஸ், எனிதிங் ராங்? நதிங். வெயிட்டிங் ஃபார் மை பாப்கார்ன். ஹி ஹி. அப்ப இது? இது கோரிக்க. அது புரியுற மாதிரி சொல்ல வேணா? நான் சொல்றேன், வரப்போற பாப்கார்ன் பேரு சச்சின். யா, புதுசா நம்ம பிளாட்டு குடி வரப்போற மை ஸ்வீட் ஹார்ட். என்னடா சவுண்ட் விடுறீங்க? மேல வந்து உருண்டுறவன். இவனுங்க சவுண்ட் மட்டும் தான் விடுவானுங்க. அதான் சச்சின காயின் பண்ண போறோம். அதுக்கு இத்தனை பேரா? எல்லாத்துலயும் ஒரு காம்படிஷன் இருக்கணும் இல்லையா? அவன் என்ன லவ் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணா போதும். அப்ப கிஷு இவனா தியேட்டருக்கு போனா பக்கத்துல இருக்க என்ன பாக்காம ஸ்கிரீனே பாத்துட்டு இருக்கான், கைய கட்டிட்டு சும்மா இருக்கான். அப்புறம் நான் எதுக்கு கூட? பைக்ல போனா அங்கங்க பிரேக்க போடுவான்னு பார்த்தா பெட்ரோல் டேங்க் மேல ஏறி உட்கார்ந்துகிட்ட பைக்க ஓட்டுறான். எனக்கு எவ்வளவு இன்சல்ட் ஆச்சு தெரியுமா வைஷ்ணவி? என்ன இன்னும் அந்த படம் நான் பாக்கல, போலாமா? நான் வரட்டேன். இரு வா, போலாம். இருடா, ஆள் இப்படி இருக்கான்னு ஒரு லுக் விட்டு வந்துடுறேன், உன்னை திருத்தவே முடியாது. ஏய் சச்சின் சச்சின் ஆடிட்டு இருந்தே, அங்க வந்துட்டு பாரு சச்சின், அவன தியேட்டருக்கு கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம சும்மா தட தட தடன்னு ஆடிட்டு போ. சாரிடா கிஷோர், ஐ ஹர்ட் யூ. ஐயோ சார், ஐ அம் சுதாகர். இங்க இருக்கிற எல்லா பிளாட்ஸுக்கும் நான் ஒருத்தன் தான் சூப்பர்வைசர். ஐ அம் சச்சிதானந்தம். செல்லமா சச்சின். ஆஹா, இது என் வைஃப் ஐஸ் சார். ஐஸ்வர்யா லட்சுமி.
தெரியுமா ஒரு சின்ன ஸ்மைல் அதுல இருந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அதை விட்டுட்டு ஏன் நீங்க எனிமி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களை பத்தி அதை சொல்லுங்க இல்ல என்ன பத்தி அதை கேளுங்க எதை கேட்டாலும் பதில் சொல்வீங்களா ஆர் யூ வர்ஜின் நீங்க கன்னி பையனா சி நாட்டி என்ன வெங்கட் 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 சமணன் சச்சின் தாத்தாவோட பேரன் என்னஹோ நேத்து நீ அவனை பாத்துருக்கணும் செம்ம மேன்லி பத்து பேரியா ரவுண்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணாலும் ஒரே செகண்ட்ல ஃபிளாட் ஆகிட்டான் நேத்து என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னா பாரு இம்சப்படுத்திட்டான் தொட்டு பாரு கொதிக்குது அதான் ஜிம் பக்கமே வராதவங்க கூட வந்துட்டீங்களா கிரேசி ஏய் ரொம்ப ஃபீல் பண்ணுவ அவ ஆர்கிடெக்ட் வர்க் பண்ணது பூவின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இன்னும் மூணு மாசத்துல ஸ்டேட்ஸ்க்கு பறக்க போறான் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டான ஆம்பள மம்மி சொல்லுச்சு பாவம் விடாடிச்சு எனக்கு நீயா இந்த உடம்பு வச்சுக்கிட்டா சான்ஸே இல்ல நம்ம பசங்க சைக்காலஜி உனக்கு தெரியாது கொஞ்சம் பூசினா போல இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிளெயின் ரோட்ல வண்டியை ஓட்டுறத விட நிறைய இருக்கிற ரோட்ல வண்டியை ஓட்டுறத தான் கிக்கு ஏய் அவ பிளெயின் ரோடு மீன் பண்றது என்னதான் அவ்வளவுக்கு இல்லைனாலும் ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ல அதுக்குதான் இது சரி ஐஸ்கிரீம் தீந்துச்சு போய் வேற எடுத்துட்டு வா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏய் வெங்கடரமணிப்பா வாங்கடி பாக்கலாம் மீரா யுகோ கம்மியா மீரா நீனும் இருக்கட்டும் போட்டுருங்க Bad boy, என்ன
எக்ஸ்கியூஸ் மீ மேம். திரும்பதா உண்மைதான் மேம். உங்க கீ. ஹலோ, திரும்பதா காது செவ்டா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹலோ ஹலோ, பைக்ல கீ வந்துட்டீங்க. எனக்கு ரெண்டு காதும் கேக்கும். ஹலோ, எப்ப உலகம் நம்மள தான் கவனிக்கும் நினைக்காதீங்க. அப்பப்ப நம்ம உலகத்தை கவனிக்கணும். பிரியாணி என்னது அந்த மூணு சீய முதல்ல அனுப்புங்க, அப்புறமா ரெண்டு எல்லாம் நான் அனுப்புறேன். எது இத கொடுத்தா தான் அத அனுப்புவீங்களா? உடனே என்னால ரெடி பண்ண முடியாது சார். என்ன இல்ல சார், ரெண்டு எல்லாம் ரெடியா இருக்கியா? ஒரு நிமிஷம் சார், ரெண்டு எல்லாம் இருக்கா? எந்த எல்லு? அதான் 2 லட்சம் இருக்கா சார்? இருக்கா சார்? அப்ப ஆமா, அப்ப நான் இத அனுப்பிடுறேன், அப்புறம் அதை கொடுக்க. 2 லட்சம் மேல இருக்க வெறும் மூடிய வச்சு பேசிருக்க நம்பி எக்ஸ்ட்ரா 2 லட்சம் கொடுத்துட்டானே. ஒரிஜினல் சொத்தே புடுங்கிருக்கலாம் போட்டுக்கா. சரி, இத பூரா உங்க அக்காட்ட குடுத்துரு. அண்ணே, அக்காட்டியா? 18 வருஷமா எங்க அக்காவுக்கு கல்யாணமே ஆகாம இருந்துச்சுனே. இந்த பணத்தை வச்சு நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அடிச்சு அனுப்பால ராஸ்கல். யா பொண்டாட்டி தான உங்க அக்கானே? உங்க பொண்டாட்டியா நாங்க யா அக்கான்னு சொல்றோம்? வேற அப்புறம் கூப்பிடு. டேய், வேற அப்புறம் கூப்பிடு. இந்தாடா, ஏத்துக்கற மாட்டீங்கறாங்களையா? நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? நைட் 9 மணிக்கு. மறுநாள் திருப்பதியில கல்யாணம். பேப்பரை கீழே போடுங்க, டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்காக நம்ம ஸ்விமிங் பூல் பக்கத்துல ஒரு ஹாட் நியூஸ் காத்துட்டு இருக்கு. பெருசா ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேர் விரும்புறாங்க, அவங்களுக்கு நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாரி, இது அவசர கல்யாணங்கிறதுனால உங்களை வந்து நேர்ல கூப்பிட முடியல. சோ இதே இன்விடேஷன் நினைச்சிட்டு எல்லாரும் வந்துருங்க. கெட் ரெடி, கோயிங் டு அனௌன்ஸ். பொண்ணு B4ல இருக்கிற சுமதி, மாப்பிள்ள எதிர்க்கு பிளான்ல இருக்கிற ராஜு. உங்களுக்கே லா மருந்து போச்சா? சட்டப்படி ரெண்டு பேரும் மேஜர், எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும்
இவர் கிழிச்ச கொட்ட அவ தாண்டதில்ல. சூடு வச்சா எப்படி தாண்ட முடியும்? இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதையா இருக்காது. இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள தாலி கட்ட சொல்றீங்களா? நல்ல நேரத்துக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு சார். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கருவிலே கலைச்சிருப்பேன். கருவை கலைக்கிறத விட காதலிக்கிறது பாவம்ன்றீங்க. குட் தாட். ஏய், அவ மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டினா நான் இங்கேயே செத்துருவேன். இமோஷனல் ஆகாதீங்க. லவ் பண்ணவன கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு செத்து போன நூறு பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டாலேன்னு இதுவரைக்கும் எந்த பேரண்ட்ஸும் செத்ததில்லை. அவங்க கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? இஷ்டம் இருந்தா இருந்து கல்யாணத்தை பாக்கட்டும், இல்லனா வந்த வழியை பாத்துட்டு அப்படியே போசல். பெத்தவங்க உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடா? உன் கல்யாணம் நடக்கட்டும், நீங்க இருக்கிற பெத்தவங்க யாரையோ சொல்ல சொல்றா, நானே என் கையால தாலி எடுத்து கொடுக்குறேன். அது எப்படி, அது எப்படி சொல்லுவாங்க? இங்க இருக்க அத்தனை பேரும் லவ்ங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தை நினைக்கிற ஜாதி தானே? ஏம்பா, ஏதோ ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க, நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். சின்னஞ்சிறுத்துகளை பிரிச்ச பாவம் உங்களுக்கு எதுக்கு? இப்ப என்ன சொல்றீங்க? அறுபது வயசுல இருக்கிற போன ஜெனரேஷன் தெளிவா இருக்கு, இருபது வயசுல இருக்கிற இந்த ஜெனரேஷன் தெளிவா இருக்கு, மிடில் இருக்கிற நீங்க தான் பேலன்ஸ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்கீங்க. டேய், உன் கூட என்ன பேச்சு? அவள வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வச்சார்னா இந்த விளக்கிலே குத்திக்கிட்டு செத்துருவேன். ராஜு, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஒரு சின்ன டவுட். பேரண்ட்ஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டீங்க, குட். இது நீங்களே எடுத்த டிசிஷனா இருந்தா கோ அஹெட், இல்ல இவங்க கொடுத்த தைரியத்துல எடுத்த டிசிஷனா இருந்தா ஏமாற போறது நீங்க ரெண்டு பேரும் தான். கத்தாதீங்க, உண்மை சொன்ன கோவம் தவறு. ராஜ், உனக்கு இது லைஃப், இவங்களுக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். இப்ப உங்க கல்யாணம் முடிஞ்சா இவங்க ஏதோ பெருசா சாதிச்சு மாதிரி பி அடிச்சு போய் தூங்கிடுவானுங்க. நாளைக்கு நீயும் சுமதி இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா இவங்க யாரு கூட வர மாட்டாங்க, உங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் கூட வருவாங்க. எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை. சுமதி என்னால காப்பாற்ற முடியும். யூனோ, I am an engineer earning 25,000 rupees per month. I am proud of you, Raj. சின்ன வயசுல இருந்தே உன கேர் எடுத்து கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கி கொடுத்தது உங்க அப்பா அம்மா தான். அதான லாஜிக், அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த டிகிரி மட்டும் வேணும், ஆனா அவங்க வேணாம் இல்ல? ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு சினிமா பார்த்துட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் உனக்காக வெயிட் பண்ணி சோறு போட்டாங்க உங்க அம்மா. இன்னைக்கு அந்த அம்மா கூட உன் கல்யாணத்துக்கு அச்சதரிசி போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா புரிஞ்சுக்கணும் அவங்களோட ஃபீலிங்ஸ். அவங்க எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காதப்போ நாங்களே அவங்களை மதிக்கணும். ராஜுக்கு அது பரவாயில்லம்மா, அவங்க அமௌண்ட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண நீ இருக்க. ஆனா உனக்கு சாகர வரைக்கும் உங்க அமௌண்ட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண யாராலையும் முடியாது. ஒரு அம்மா நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா ஒரு ஃப்ரெண்ட் அம்மா ஆக முடியாது. முடிஞ்சுதா? முகூர்த்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏய் டுபுக்கே, குடுமி பிச்சிடுவேன். மந்திரத்தோட சொல்ல தெரிய வந்துட்டா மணியாட்டேன். இது பாரு ராஜ், கலந்துக்கு ரொம்ப முக்கியமானதே நம்ம பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் தான். அதையும் மிஸ் பண்றீங்களே. நாங்க வேண்டாம்னு சொல்லல, அவங்க தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் பேசுறேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஃபேமிலி, பார்க்கறதுக்கு பையனும் நல்லா இருக்கான். அவங்கள விருப்பப்பட்டதுனால உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? ஈகோ. இதே ராஜுவ நீங்களே பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தீங்கன்னா அவனை பத்தி ஆஹோ ஓஹோன்னு போல தள்ளியிருப்பீங்கல்ல. அப்படின்னு சார் புதுசா தப்பு பண்ணிட்டான் ராஜு. எல்லா அப்பாக்களும் இருபத்தஞ்சு வயசுல செஞ்சதான அவனும் பண்ணியிருக்கான். அப்ப உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும், இப்ப அதுக்கு நீங்களே ப்ராப்ளமா இருக்கீங்க. அது என்ன சார் அது? அப்பானதுமே லவ் கேட்டு ஏறீங்க. நீங்க அனுபவிச்ச வேதனையும் உங்க பையனும் அனுபவிக்கணும் விரும்புறீங்க இல்ல? என்ன ராகிங்க, சுமைக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் ராஜுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பட் ஒன் திங், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும், இல்ல நாலு பேர்த்தோட லைஃபும் வீணா போயிடும். போதும். அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், இன்னும் என்ன சார் ஈகோ? நம்ம பசங்க கல்யாணத்தை நம்ம தான் நடத்தி வைக்கணும். வாங்க ப்ளீஸ், போங்க சார்.
ஆங்கல்யம் தந்து நானே நாம் அவஜீவன. லவ்வர்ஸை சேர்த்து வச்சா ரெண்டு பேரோட லைஃப் நல்லா இருக்கும், பிரிச்சா நாலு பேரோட லைஃப் நாசமாயிடுன்னு சொன்னீங்களே. கிரேட். அவசரத்தில் பேரண்ட்ஸோட மனசை நோகடிக்க பார்த்தேன், ஸ்மூத்தாக முடிச்சிட்டேன். தேங்க்ஸ். உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஹாய் மீரா, இல்லை பார்க்கக்குள்ளே போகும்போது ஆயிடுச்சுங்க. ஃபார் யூ அப்ரிசியேஷன், நைஸ் புக்கிங்க, தேங்க்யூ. சொல்லியாச்சுல, போயிட்டு வாங்க. மீரா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். தெரியும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை இதானே? ஐயோ, எப்படி உங்களை கரெக்டாக சொல்கிறீங்க? உங்களெல்லாம் தெரியாதா, அழகாக ஒரு பொண்ணை பார்த்துட்டா தானாக வழிஞ்சு வந்து பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லவ் அது இதுன்னு ஒரே அடியா பில்ட் அப் பண்றது, பிளாங்க் கால் பண்ணி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருன்னு இடியாட்டிக்கா பேசுறது, பார்வையில படுற மாதிரி பைக்ல சர்க்கஸ் பண்றது, ஒரு சின்ன கல்ல காட்டி தாஜ்மஹல் சொல்றது. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஐ அம் மீரா. ஐ அம் மீரா. அது என்ன இப்ப சொன்னத திரும்ப திரும்ப சொல்லிக்கினே? உன் பேர் தானே மீரா? சொல்ல தாங்க முடியலப்பா. ஒண்ணு ஆம்பளைங்களை பைத்தியம் ஆகிக்கிறீங்க, இல்ல நீங்களே பைத்தியக்காரே அலைஞ்சிட்டு இருங்க. என்ன பாக்குற, நானும் கோடீஸ்வரன் லவ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப காவேரி கிருஷ்ணாவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லையா? ஆனா காதல் மட்டும் கரெக்டா வந்துருது. ப்ளட்டி வெங்கட்டியா, உன் மனசுல பெரிய இது நினைப்பா, படிச்சிருக்க மனசு தெரியாது. ஹலோ ஹலோ, ஒருத்தர அப்ரிஷியேட் பண்ண தெரியணும், தேங்க்ஸ் சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் குப்பையிலேயாவது போடாம இருக்கலாம்ல. உனக்கு போய் பொக்கே கொடுத்தேன் பாரு. அப்படிப்பட்ட பையன் இல்ல, ஐ அம் வெங்கட். யார் அது போன்ல? யாரோ ஒரு இடியட் பாட்டி. பட் ஸ்வீட் இடியட். ஐயா, இதுவா வாங்கி 5 மாசம் ஆச்சு, இன்னைக்கு பணம் வாங்காம போறல. டேய், அறிவு கிட்டானே, அறிவு இருக்கா உனக்கு? வாங்கின காசு வாங்கலாம், வாங்கின காசை கொடுக்க மக்கள் சோத்துல உப்பு போடுறதா தெரிஞ்சுல, ஒரு அப்பனுக்கு தானே பிறந்த. பேச்சை நோக்காத, அப்படிலாம் திட்டி என்ற கடங்கக்குத்தானே வந்தீங்க? ஆமா ஆமா, நான் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன், வச்சுக்க மாட்டேன். ஒரு உதவி செய்றீங்களா? ஒரு 4000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? ஏற்கனவே கொடுத்த 5000 ரூபாய் திருப்பி கொடு. அதானே தர்றேன்னு கொடுங்கண்ணே. முடியாது, வாங்கினது கொடு. சத்தியமா தர்றேன், 4000 ரூபாய் நீங்க முதல்ல கொடுங்க. நான் உன நம்ப மாட்டேன். ஐயோ நம்புங்கண்ணே, 4000 ரூபாய் கொடுங்கண்ணே, நேசமா தந்துடணும். இப்ப உங்களுக்கு பழசு எவ்வளவு தரணும்? 5000 ரூபாய். இதுல எவ்வளவு இருக்கு? 4000 ரூபாய். இத புடிங்க, 5 ல 4 கொடுத்தாச்சு, மிச்ச எவ்வளவு? 1000 ரூபாய். இப்ப எவ்வளவு கை மாத்தவங்க? 4000 ரூபாய். 4 1 5 நல்ல வாங்கிக்கங்க. என்னது வாங்க? புரியலையே. ஏய், இன்னும் ஒரு வாட்டி சொல்றா, 4 பதி சொல்லணும்ல பாட்டர்ல. ஐயோ, பழசு உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 4 5000 ரூபாய். இப்ப எவ்வளவு தந்திருக்கேன்? 4000 ரூபாய். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். இப்ப எவ்வளவு கை மாத்தவங்க? 5000 ரூபாய். 4000 ரூபாய். 4000 ரூபாய். 4 1 அஞ்சு காலையில வாங்க போ. இன்னும் ஒரு தடவை சொல்றா, போயிட்டே கட்டுக்கிறேன். பல செலவு தரணும். 5000 ரூபாய். இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 4000 ரூபாய். 4000 ரூபாய். 1000 ரூபாய். 1000 ரூபாய். இப்ப எவ்வளவு பணம் வாங்கியிருக்கேன்? 4000 ரூபாய். 4 1 அஞ்சு காலையில வாங்க. நோ டவுட், நீ புரியடா போ. இவன் பின்னாடி எல்லாரும் சுத்துறாங்க நினைப்பு, சான்ஸ் கிடைக்கட்டும், வைத்தியம் ஆக்கிடுறேன். குட் மார்னிங். மார்னிங். வந்துட்டோம். என்னடி நத்திங்க? ஆக்சிலேட்டர் எப்படி ரைஸ் பண்றேன் பாரு, இவன் வரது ஊருக்கே தெரியணுமா? சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஐயோ பாத்து, கால் சுளுக்கிக்க போது, வந்தா கொண்டு குறைச்சல் இல்ல. ஷர்ட் பாரு, டெட்டி பேருக்கு மாட்டி விட்ட மாதிரி. நடைய பாரு,
மைக்கேல் ஜாக்சன் அழைப்பு ஸ்லிப்பானு தெரியும். நான் பாத்துட்ட ஜோக்கர். என்னப்பா டீடைல்ஸ் கேட்காத பாட்டி, இது புடிச்சிருக்கு. ஹலோ, எத்தனை தையல் மகனே? ஹலோ, டென்ஷன் ஆகாத, பேண்ட்ல கேட்டேன், ஊசி நூல் வேணுமா? ஹலோ, யார் நீ? பண்ணாரி அம்மன், ஸ்லிப் ஆயிட்டே செல்லும், யாருமே பாக்கல நினைச்சிட்டியா? உன் பேட் டைம், நான் பாத்துட்டேனே. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வேணும்? நீ வாங்கின சில்லறையில இருந்து ஒரு 100 ரூபாய் வேணும், தர முடியுமா? இடியட், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன், வேணா சொல்லு, உடஞ்சு உன் இடுப்புக்கு பேண்டேட் போடுறேன். ஏன்பா என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க? யாரு யார் அலையரா? உனக்கு எவ்வளவு பட்டு கொலஸ்ட்ரால் குறையல? இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock குள்ள நீ பட போற அவஸ்தைய பாரு. பாடி ஃபுல்லா பேண்டேஜோட பேய் மாதிரி அலைய போற. யாரு பேய் மாதிரி சுத்த போறா? ஏதோ ஒரு தடவை கால் தவறி கீழே விழுந்துட்டேன், அதுக்கா இப்படி இல்லாமா? வேணா கருணா கருதா, ரிஸ்க் எடுக்காத. எப்பா வந்து உலகத்துல இல்லாத பெரிய ஹீரோ நினைப்பு. சுமதி கல்யாணத்துல இத போட்டுக்கிட்டு தானே சுத்தினேன். எப்பா மாமா இல்ல சாத்தியிருந்த கதை தட்டிட்டு நான் இல்ல நான் இல்லனா எப்படி சொன்ன கேளுங்க மாமி, நான் இல்ல சொல்றேன். இல்ல கண்ணுக்கு பாத்துறேன், தெரியும். நீ போன் பண்ணி தெரியும், எப்படி டீஸ் பண்ணிட்டே இருக்க? சி, இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். ஏதோ கை தெரியாம பட்டு கீழே விழுந்துருச்சு. நான் ஒன்னும் பண்ணல. என்ன, நீ ஒண்ணும் பண்ணல சார்? நீங்களா? நான் என் ஃப்ரெண்ட் நினைச்சேன் சார். ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல சார், அப்படி இல்ல. ஒண்ணு இல்ல சார். என்ன எக்ஸைட் ஆற? ஒண்ணு யாரு சார்? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல சார். ஜானி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வெங்கட், யூ ஆர் இன் லவ் சார். என்ன சார், நீங்க போய் லவ் கேட்க? சரி, அதெல்லாம் விட்டுரு. ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு போன் பண்ணேன். கேட்ட எக்ஸைட் ஆடுவ. என்ன நியூஸ் சார்? இந்த பாரு, மிஸ்டர் ஜானி என் ஃப்ரெண்டு, யூஎஸ் எம்பசியில ஒர்க் பண்றாரு, என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. அவர் உனக்கு இந்த குட் நியூஸ் சொல்ல வேணாம் சொல்றாரு சார். ப்ளீஸ் சார். ஜானி, அவன் அந்த பொண்ணு பேரை சொன்னா நம்ம இந்த குட் நியூஸ் என்னன்னு சொல்லிடலாமா? ஷூர் சார். அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது சார். சரி, இப்படி பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த பொண்ணு யாருன்னு நீ வந்து என்கிட்ட சொல்லு. நான் அந்த குட் நியூஸ் என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, பாய். என்ன மாட்டிக்கிட்டேனா? மார்னிங் சார். குட் மார்னிங். எதை குட் நியூஸ் சொல்றேன்? நீங்க நீ பொண்ணு பேர் சொன்னியா? சொல்லலையே சார். அதான் அனானிமஸ் கால் சார், நானே கன்சிடர் பண்ணல. நீங்க நியூஸ் என்னன்னு சொல்லுங்க சார். சரி, வெரி குட் நியூஸ் தான். The US ல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம்னு சொன்னேன்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க சார்? நியூ ஜெர்சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறோம். And you're going to head the team. Thank you very much sir. Good luck. You deserve it my boy. Good morning Bowen Constructions. ஜோக்கர் கிட்ட பேச முடியுமா? Pardon? Sorry Mr. Venkatraman please. May I know who's on the line? அவங்க பாட்டி. Just a minute. This is just the beginning. நீ இன்னும் பெரிய ஆளா வர போற. Thank you. சபார் மணி கூட அடிக்குது. Take it. Hello. Venkat, உங்க பாட்டி ஆன் தி லைன். குடு 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 குடு. பாட்டி பாட்டி. ஹாய் மை டியர் பாட்டி. கரெக்ட்டா ஃபோன் பண்ண பாட்டி. நான் லைஃப்ல நினைச்சதுல நடக்க போகுது. இன்னும் 40 டேஸ்ல ஆஃப் டு அமெரிக்கா பாட்டி. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்ப மட்டும் நீ இங்க இருந்த அப்படியே தூக்கி 1000 கிசஸ் பாட்டி. இன்னைக்கு தாத்தா கிட்ட சொல்ல, நோ சமையல், டின்னருக்குல வெளியில போறோம். ஓகே? வெளியிலனா எந்த ரெஸ்டாரன்ட் ஜோக்க? ஐயோ, நீ பண்ணாரி அம்மன். அவதான் சார். என்ன பேசுறது? ஏதாவது பேசு. ஹலோ. போன் எடுத்தா யாரும் என்னன்னு கேட்க மாட்டியா? அது என்ன, ஆபீஸ்ல நாய்க்குட்டி வளர்க்குறியா? பாட்டி நினைச்சு முத்தம் கொடுத்தேன். நல்லா இருந்தா?
முத்தமா அது. சரி எனக்கு முத்து கொடுக்க தெரியல, நீயே ட்ரைனிங் கொடு. அதுக்கு வேற ஆளு பாரு. நீ இருக்கும்போது எதுக்கு வேற ஆளு? உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, முத்த தர ட்ரை பண்ணலாமே. ஏய் ரொம்ப பேசுற. சரி சரி போனை என் மாமனார்ட்ட கொடு, அட்ரஸ்க்கு. ஓ மாமனார் அட்ரஸா? அதான் உங்க அப்பா. வாட், எங்க அப்பாவா? நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா? ஆமா, டெய்லி காலையில எழுந்திருச்சுன்னு நான் என்ன பண்றேன், குளிச்சுனா சாப்பிட்டா ஆபீஸ் போனா இப்படி 24 hours என்னைய கவனிச்சிட்டு இருக்க. அப்ப நீ வைஃப் தானே? ரப்பிஷ பேசாத. ஓகே யூஸ்ஃபுல்லா பேசுறேன், எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்பவும் என்ன நினைச்சிட்டு இருக்க மை ஸ்வீட் இடியட். ஸ்டாப் இட்யா, இது ஃப்ரெண்ட்லியா பேசினா நான்சென்ஸா பேசுற? ஆமா, இந்த பொண்ணுகளே இப்படித்தான், மனசுல இருக்கிற உண்மை சொன்னா உடனே கோவம் பொத்துட்டு வந்துருமே. நீ என்ன தப்பு தப்பா இமேஜின் பண்ற? நான் அப்படி இல்ல. போன வை. ஆ, இப்ப நீ போன் வச்சிடுவ. ஆனா மறுபடியும் நீ என்கிட்ட பேசுவ, உன்னால என்கிட்ட பேச மறுக்கவே முடியாது. முடியும். ஹாய் மீரா. ஹாய் டா. ரொம்ப நாளா ஒரு டவ். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி பசங்க சொல்வாங்க, அதே மாதிரி வாட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் பியூட்டி? டோன்ட் ஃபிளேட்டர் மீ. இல்லப்பா, ஏற்கனவே நீ கொஞ்சம் அழகு, ரீசன்ட் டேஸா ரொம்ப அழகாயிட்டே போற. ஆர் யூ லவ்விங் சம்படி? நோ சான்ஸ். எதையும் மறைக்கிற. நான் ஏன் மறைக்கணும்? எனக்குள்ள ஒன்றும் இல்லை. உங்கூட பேசக்கூடாதா? பேசுவேன் வெங்கட். ஃபோன் பண்ணா லவ் பண்ணிடுவேனா? நோ வே. நீ எக்ஸ்பெக்ட் பண்றாள் நான் இல்லை, புரிய வைக்கிறேன். ஹலோ. 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 ஹாய், இட்ஸ் மீ. வானம் தூவும் பூமழையே, பூமி பூத்த பொன்மலரே, சாரம் தரும் மேகம் நீதான், என்ன
ஏய் நிதி என்ன பேசுற? You're loving him? நீ விழுறது தெரியாம விழுறது தான் லவ். Don't forget. விழுந்தா எழுந்திருக்கவே முடியாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்ற. Believe it or not, வெங்கட்க்கு எனக்கு நடுவுல லவ் இல்ல. Friendship. Naughty boy, you're in love. 30 வருஷத்துக்கு முன்ன நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ அது நீ இப்ப சொல்லிட்டு இருக்க. கன்ஃபியூஷன் இருக்கு சார். 15 டேஸ் ஆல் ஓட இன்ஃப்ளூயன்ஸ். எப்ப பார்த்தாலும் ஃபோன் ரிங் அட் ஏக்கற மாதிரியே இருக்கு. யார் பேசுறானோ ஆல்வேஸ் மாதிரியே இருக்கு சார். கடவுள், காதல், மரணம் இது எல்லாமே ஒண்ணுதான். அது என்ன, எப்ப வருது, ஏன் வருதுன்னு யாராலயும் டிஃபைன் பண்ண முடியாது. உணர்ந்தாதான் புரியும். இல்ல சார், நான் மட்டும் தான் டிஸ்டர்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷீ இஸ் வெரி நார்மல். பாருங்க, நேத்து முழுக்க ஃபோனே பண்ணல. Then she too is in love. 100%. Hi, Meera. Huh? Nithya, how are you? She's fine. Hi, Angad. Hi. Inna ni romana aage kaano? Uruk perda. Phone kuda pandradilla. Inna avlo busy a irkiya? Appadi la onnum illa. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் ஆல்பம் தான் வாங்குவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா சிடி வாங்குறீங்க. ஒன் செகண்ட். இது ஜஸ்ட் எ காம்ப்ளிமெண்ட். யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரமோஷன் சிடி இது. சீக்கிரமே ரிலீஸ் ஆக போற ஆல்பத்துக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். ஐ வில். தேங்க் யூ. வெல்கம். ஹாய். இந்த உலகத்துல எல்லாமே பழசாயிடும். மியூசிக் தவிர. பிகாஸ் இட் இஸ் இட்டர்னல். கடவுள் மாதிரி வரப்போற என்னோட மியூசிக் ஆல்பத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இந்த ஆல்பம் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ரெண்டு காரணம். ஒன்று நீங்கள், இன்னொன்று இந்த ஆல்பத்தில் சொல்லியிருக்கிற விஷயம், லவ். காதலிக்காத மனுஷனே இல்லை. காதலிக்கலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. இதை தான் சொல்லியிருக்கேன். முகம் தெரியாத என்னோட காதலியை பற்றி பாடியிருக்கேன். அவள் எனக்குள்ளே ஏற்படுத்தின எமோஷன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லை, அவள் குரலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையானனா அவளுக்கே அடிமையான சந்தோஷத்தையும் சோகத்தையும் சொல்லியிருக்கேன். மனசு முழுக்க அவளே நினச்சிக்கிட்டு அதை சொல்ல முடியாம நான் படுற அவஸ்தையும் சொல்றேன். Yeah.
பட்டம் ஆகும் நீ இல்லாமல் என் பூமி சுட்டாதே என் இதய பாகம் தர மட்டம் ஆகும் I love him. Venkat, and the kadavul thane unna kaapathana. Okay, sir. Thank you. Yes? I'd like to meet Miss Meera. Neenga? Dr. Silva Kumar. Please be seated. Hello, Meera. Visitor for you. Dr. Silva Kumar. Plus two. Plus two, solunga, puriyo. Plus two. Hey, relax. Do you remember me? Dr. Silva Kumar. MBBS, MD, FRCS. Plus two. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல 3 மந்த்ஸ் ஆச்சு உனக்காக என்ன நானே மாத்திக்கிறதுக்கு டைட் டிஷர்ட் கொஞ்சம் அன்ஈஸியா இருந்தது உனக்காக அடாப்ட் ஆயிட்டேன் ஜீன்ஸ் உடம்போட அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அடாப்ட் ஆயிட்டேன் ஹியூமன் அனாட்டமி படிச்சு என்னோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே மறந்து போயிருந்தது யூ ட்ரிக் அட் மீ எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை உன்னோட அக்செப்டன்ஸ் கேட்க தனியா வந்திருக்க நோ 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 செக்யூரிட்டிஸ் சி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொன்ன இப்போ என்ன பிடிக்கலன்னு சொன்னா நான் ரைட் நவ் கங்கிராட்ஸ் ஏய் யூ நித்யா 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 ஹவ் டு யூ டு ஃபைன் எப்படி உன் ஃப்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டேனா நீங்க மட்டுமா இவளும் தான் மாறிட்டா உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பொண்ணு பட் வெங்கட்ட பார்த்தா மட்டும் கோவம் எதுக்கு அவன் பிரில்லியன்ஸ் பார்த்தா ஃப்ரெண்ட்லி நேச்சர் பார்த்தா அவன் எப்படி டீஸ் பண்ணனும் திங்க் பண்ணியே என்ன நான் மறந்துட்டேன் நித்யா என்ன வார்ன் பண்ணா நான் லவ் பண்றேன்னு வெங்கட்டும் சொன்னான் வெங்கட்க்கு ஃபோன் பண்றத நிறுத்திட்டேன் அவனோட பேசாம 2 டேஸ் காட் எப்படி இருந்தேன் குளிக்கல சாப்பிடல வர்க் பண்ண முடியல A big confusion, yeah. But the answer is very simple. I love Venkat. அவன் என்னால் மறக்க முடியாது. முடியாது. I know the pain of love. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். நீ தாங்க மாட்டே. நெக்ஸ்ட் டைம் உன்ன பாக்கும்போது உன் வெங்கட்டோட தான் பார்க்கணும் ஓகே பாத்துடலாம் வெங்கட் என்ன சார் சொல்றீங்க நீ உன்னோட லவர மீட் பண்ண போற எப்படி சார் காலர் ஐடி கொஞ்சம் கூட தோணவே இல்லையே பாஸ் இஸ் கிரேட் தான் பா இந்த காலர் ஐடினா என்ன இப்போ நம்ம மொபைல் கேர ஃபோன் பண்ணா இங்க நம்பர் டிஸ்ப்ளே ஆகும்ல அதே மாதிரி தான் டெலிபோன் வேற இங்க கனெக்ட் பண்ணா எங்க இருந்து ஃபோன் கால் வருதுன்னு நம்மளுக்கு க்ளீனா தெரிஞ்சிரும் ஆஹா நான் கூட லாண்டரி கடையில காலர்ல அடையாளத்துக்கு மை வைப்பாங்கல்ல அதத்தான் காலர் ஐடின்னு நினைச்சேன் சயின்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சாப்பா சயின்ஸ்ல வளர்ந்துருச்சு நீ தான் வளராம இருக்க நம்ம பிளாட்ஸோட டெலிபோன் லைஸ் எடுத்து வா அதுல நேம் அட்ரஸ்ல இருக்கல டெஸ்ட் பண்ணிக்கலாம் போ இது சக்திக்கு ரொம்ப பிடிச்சது இனிமே உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் செய்ய முடியாது சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கங்க அது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க வர நிதி வெங்கட் கிட்ட சொல்ல போறேன் சொல்லு
டென்ஷனா இருக்கு. டீஸ் பண்ணும்போது தைரியமா பேசிட்டேன். லவ் பண்றத விட அத சொல்றது எப்படி ஸ்வெட்டாது பாரு. எப்படி நீ தானே சொல்லணும், சொல்லு. ஹலோ, யாரு தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஹலோ சொல்லிட்டு சைலண்டா இருக்க? எப்படி பேசுறதுன்னு தெரியல. உன்னோட அழகா லிப்ஸ்ல பேசு. ஏய், என்ன பேசுறதுன்னு சொல்லு. பேச டாபிக் கிடைக்கலனா நீ எப்படி இருப்பேன்னு சொல்லு. உன் ஐஸ், உன் ஹேர், உன் லிப்ஸ் கிடைச்சிருச்சு. யாரு? ஜஸ்ட் மினிட். தெரியுமே. ரொம்ப டீஸ் பண்ணிட்டல, கோச்சிட்டியா? கோபமா? உன்னை மட்டும் நேர்ல பார்த்தேன். என்ன கண்ணத்துல நாலு ஆற ஆறவியா? சேச்சே, காயப்படுத்து வேற எவது. என் ரெண்டு கையும் எடுத்து அப்படியே உன் கண்ணத்தை புடிச்சு மெதுவா உன்னை என்கிட்ட இழுத்து, ஒரு கையில உன்னை புடிச்சுக்கிட்டு இன்னொரு கைய உன் கழுத்துக்கு கீழே, ஏய் கேளு, உன் கழுத்துக்கிட்டு இருக்கிற முடிய அப்படியே பின்னாடி தள்ளி என் முகத்தை உன்கிட்ட கொண்டு வந்து, அந்த பூனை முடி மாதிரி சாஃப்டா இருக்கே, அத மெதுவா கடிச்சு நீ கண்ண மூட உன் ஹிப் அப்படியே இருக்கி. ஸ்டாப் இட் யா. முடியாது. உன்கிட்ட வந்து உன்னை கட்டி பிடிச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிற உன் லிப்ஸ பார்த்து மெதுவா பூ மாதிரி தொட்டு உன் கண்ணுக்கு நேரா ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி. ஜஸ்ட் எ மினிட். ஹலோ, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் எ செகண்ட். டிடி இங்க பா. அப்பா ஒரு நிமிஷம். வெங்கட் லைன்ல இருக்கா? நீங்க கூட்டிட்டு நான் இது ப்ளீஸ் 2 மினிட்ஸ் வந்துட்ட. ஹலோ அப்பா, சொல்லுங்க பா. I love you. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நாலஞ்சு நாளா செஸ்ட் பெயின் இருந்திருக்கு, சொல்லாமலே இருந்திருக்காங்க. இப்ப பாரு டென்ஷன், ஏதாவது வரீஸ், வேலை வேலைக்கு சாப்பிடறது இல்ல, டாக்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஃபாலோ பண்றது இல்ல. கேட்டா எல்லாரும் சேர்ந்து பேஷண்ட் ஆகுறீங்களா கோவப்படுறது. பாவம் அப்பா, உங்க தனியா என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே, ஏய் நிதி, நீ ஏன் டல் ஆயிட்ட? மைல்ட் அட்டாக் தானா? போய் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லிடு. தைரியமா பேச ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுடி, ஆகாதுல்ல, சொல்ல வேண்டாம், எதுவும் ஆகாது.
உனக்கு ஃபோன் பண்றேன். டேக் கேர். பாட்டி அவ லவ் பண்றேன் எனக்கு சொல்ல தெரியல அத கிஸ் பண்ணிட்டேன் வெல் டன் வெல் டன் அது வெல் டன்னா ஆமா எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் உடனே ஓடி போயிடுறான் இப்ப அவனே ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான் இத பாருப்பா நீ பிளாட் வாங்கிறது ஸ்டேஜுக்கு போறது இது எல்லாத்தையும் விட இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா பொண்ணு யாரு அவ எப்படி இருப்பா ஐயோ எனக்கு அவளை இப்பவே பாக்கணும் போல இருக்கே பேர் நித்யா நம்ம பிளாட்ல இருக்க பாட்டி அப்படியா நம்ம பிளாட்லயா ஆமா அதான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணுவாளே அவளை பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடும் பாட்டி அவங்க அப்பா அம்மா யாரு அவங்கள பார்த்து பேசி உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருவா நீ என்னமோ அவனை விட ரொம்ப அவசரப்படுற இப்பதான லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் வந்துட்டு அவளை முதல்ல போன் பண்ணி இங்க வரச்சுட்டு ஹலோ ஹாய் நிதி வெங்கட் பேசுறேன் என்னாச்சு தெரியல பாட்டி கட்டாயிடுச்சு நீ நேர்ல வரணும்னு ஆசைப்பட்டிருப்ப அதான் போனை கட் பண்ணிட்டா நீ போய் கூட்டிட்டு வா போய் கூட்டிட்டு மட்டும் வா மத்த வேற எதுவும் வச்சுக்காத மீரா சீக்கிரம் வா மீரா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் நான் எந்த விதத்துல அவனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணேன் என்ன எப்படி I want to die. Hi. என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு? நீ எங்க வந்த? அப்ப ப்ராப்ளம் ஃபோன்ல இல்ல. உன்கிட்ட தான். நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன். ஏன் வந்தேன்னு கேக்குற? நிதி. ப்ளீஸ் போய்டு. இனிமே என்ன பார்க்க வரவேண்டா. பார்க்காம ஃபோன்லயே குடும்பம் நடத்த முடியும். கம் ஆன். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற Thank God. நீ நினைக்கிற அக்செப்ட் பண்ணிட்டியே. சீ நிதி, தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீ பார்க்கணும்னு சொல்றாங்க. இல்ல நீ தப்பா. தப்புதான். நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டது தப்புதான். உன்ன பார்த்தேனே எக்ஸைட் ஆயிட்டேன் ஐயோ புரிஞ்சுக்கோ உன்கிட்ட பேசினதே நான் இல்ல போன்ல தான் டீஸ் பண்ணினா இப்ப நேர்லமா உங்கட நிறைய பேசணும் வெளியில நிதி நிதி ஏ ஃபீவரா உடம்பல சூடு இருக்கு ஓ காட் சும்மா சும்மா ஃபோன் பண்ண தெரியல இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டியா நான் பாத்துக்கறேன் வா டாக்டர் கிட்ட போலாம் முதல்ல நீங்க இந்த கிளம்பு இப்ப இந்த நிலமையில உன் வீட்டுக்கு போ சொல்ற போன்னு சொல்றல்ல ஏய் அடி வெர்க்க உனக்கு நீதான் எனக்கு முக்கியம் Yeah.
இல்ல தப்பு பண்றேன். மீரா வர வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது. வெங்கட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். ஹாய் நிதி, வந்து பேசுறேன். ஹலோ ஹலோ, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. எப்படி இருக்கு உன் வாய்ஸ்? அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. ஃபீவர் நல்ல. ப்ளீஸ், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பா, இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் 10 நிமிஷம் அங்க இருப்பேன். இங்க வேண்டாம். சரி, எங்க? ஓகே, நானே சொல்றேன். ஈவினிங் 5 o'clock. ஒரு சூப்பர் பிளேஸ். மிஸ் நித்யா, ப்ளீஸ். வெல்கம் மை ஸ்வீட் கேர்ள். நித்யா, இஸ் மை எம்டி. லட்சுமி நாராயண் என்னோட பேருமா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இன்க்ளூடிங் உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஃபெலோ. ப்ரொஃபஷனல் மட்டும் இல்ல, உன்னை பார்த்த அப்புறம் தான் தெரியுது லைஃப்ல கூட இவன் ரொம்ப ஸ்மார்ட்னு. ஐ அம் ராம், ஹிஸ் காலேஜ் மேட், ரூம்மேட், அட் பிரசன்ட் சபார்டினேட். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? என்ன? காலேஜில் எல்லாரும் சேர்ந்து வெங்கட்டுக்கு ஒரு நிக்நேம் வச்சிருந்தோம். என்னன்னு தெரியுமா? அம்மா. எஸ், தன்னை பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்களை கேர் எடுக்கிறது இருக்கே, அது அவங்க கூட பழகினா தாங்க புரியும். இந்த ஒர்க் பண்ற பொண்ணுங்க படுற அவஸ்தை இருக்கே, அப்பா கொஞ்சம் துணி வலகினாலும் முழுசா நிர்வாணப்படுத்தி பாத்துருவாங்க. பட் வெங்கட் மனசு பாக்குறவன், அவங்க கிட்ட எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் தைரியமா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு எத்தனையோ அலைன்ஸ் வந்தது. என்னோட ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணதே வெங்கட் தான். அவனோட சாய்ஸ் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். உங்களை மாதிரி உனக்கும் தேடிட்டு இருந்தேன், இங்க நின்றுட்டு இருக்கே. வா 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 வா, உன்னோட தனியா பேசணும்னு பாக்குறேன், முடியவே இல்லையே. கங்க்ராட்ஸ் நித்யா. வா உக்கர். இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு? உனக்கு ஜுரம் வந்தாலும் வந்தது, அவன் பட்ட அவஸ்தை இருக்கே. அவன் அப்படித்தாமா, யாரு கஷ்டப்பட்டாலும் தாங்க மாட்டான், இல்லைன்னா அனாதப்படமா போக அப்படின்னு நினைக்க முடியுமா? என்னம்மா பாக்க, நாங்க உண்மையில அவனுடைய தாத்தா பாட்டி இல்ல, இந்த 3 வருஷமா தான் அவன் எங்களுக்கு தெரியும். குழந்தைங்களை தத்தெடுப்பாங்க, அப்பா அம்மா இல்லாத அவன் எங்களை தத்தெடுத்திருக்கான். நாங்க 3 பிள்ளைகளை பெத்தோம், ஆனா ஒண்ணு கூட பக்கத்துல இல்ல. அமெரிக்காலயும் ஆஸ்திரேலியாலயும் இருக்காங்க நினைச்சுக்காத, எல்லாம் இங்க பக்கத்துல அமைஞ்சிக்கரையிலயும் அண்ணா நகர்லயும் தான் இருக்கானுங்க. அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு என் பிள்ளைங்க கேட்டப்பெல்லாம் வாங்கி கொடுத்தேன். வயசான காலத்துல நீங்க தாண்டா வேணும்னு நான் கேட்டப்போ அவங்களுக்கு புரியாம போயிடுச்சு. மனுஷங்க மேல நம்பிக்கை குறைஞ்சப்பதாமா இவன் வந்தான். யாருமே இல்லாத எனக்கு நீங்க துணையா இருங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தான். இப்போ அவன் தான் எங்களுக்கு துணையா இருக்கான். நாங்க இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ, இனிமே நீதாமா அவனுக்கு எல்லாம். அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு, சீக்கிரமே உங்க கல்யாணத்தை பாக்கணும் போல இருக்குமா. உங்ககிட்ட என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன், வாழ்க்கையில எத்தனையோ பொண்ணுங்களை கிராஸ் பண்ணிருக்கேன், ஆனா உன்னை பார்த்த உடனே நீதான் எல்லாமேன்னு லைஃப்ல எல்லாத்தையும் தொலைச்சு நினைச்சேன். ஆனா அப்படி மொத்த உருவமா மிராக்கள் எல்லாமே புதுசா இருக்கு. என்னை பத்தி எல்லாம் நினைமா சொல்றாங்கல்ல, உன்னாலதான் லைஃப் மீனிங்ஃபுல்லா இருக்கு. யாருமே இல்லைன்னு தனியா இருக்கும் போதும் கூட வருத்தப்பட்டிருக்கேன், ஆனா அப்ப அளவு போல தோணல, ஆனா இப்ப தோணுது நித்தி, இப்போ அளவு போல தோணுது. என்ன நித்தி, ஈவினிங் போன்ல ஏதாவது பேசணும்னு சொன்ன, இப்ப அமைதியா இருக்க? பேசு நித்தி, சே சம்திங். என் லைஃப்ல நான் பார்த்தாலுமே சைலன்ஸா பயமா இருக்கு நித்தி, சைலன்ஸ்னாவே பயமா இருக்கு. பிளீஸ் நித்தி, இனிமே எனக்கு சைலன்ஸ் வேணாம். Please, Nithi. Please, Nithi.
it down, slipping the rhythm and the groove from the old school sound. He's talking about the girl, man, she looks so fine. One glance and I wanna make her mine. I wanna see her and rub her all over while I please her. Ooh, baby, touch her there, everywhere, all over the place. I am great, I can get the replace. In my wanted bad girl, I'm locked within the eye. For that, ooh, he got a bad read. So you better move your butt, girl, if you want me to please. அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டியா? எப்படி இருக்காங்க? தேங்க் காட், மைல்ட் அட்டாக் தான். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். உங்க அம்மா மாமாவும் தான் பக்கத்துல இருந்தாங்க. நல்ல ஹெல்ப். நீங்க என்ன ஸ்பெஷல்? புதுசா ஏதாவது நியூஸ்? வெங்கய்யா வெங்கட் நினைச்சா. நிதி, இப்படிதான் ஹாஸ்பிட்டல்ல வெங்கட் மாதிரி ஒருத்தன். வெங்கட்ட கூப்பிட்டு போயிட்டேன். நல்ல வேலை எதுக்கோ திரும்பினா. இல்லன்னா அசிங்கப்பட்டிருப்பேன். ஏமாத்திட்டு இருக்கோம். ராஸ்கல் எப்படி இருக்கா? வேற எவ்வளவு சைட் அடிச்சாலா கொன்னுடுவேன். நிதி, வெங்கட் பத்தி அம்மா கிட்ட மெதுவா சொல்லிட்டேன். ஷாக் ஆயிட்டாங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல வெங்கட் கிட்ட பேசிடுறேன், நம்ம அப்புறம் பேசலாம். நான் பேசுறேன்னு சொன்னது அதை பத்தி தான். மறக்கணுமா? வெங்கட்யா, ஐயோ மேட், நீ லவ் பண்ண உனக்கு அந்த பெயின் தெரியும். செகண்ட்ல நினைச்சு செகண்ட்ல மறக்கிறது இல்லடி. லவ், நாங்க ரெண்டு பேரும் பார்க்காம இருந்தோம். We are living together. You know that very well. இப்ப கூட வெங்கட் இங்க தான் இருக்கான். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் பேசுறதுல கேட்டுக்கிட்டே இருக்கான். லவ் பண்றவங்களுக்கு மட்டும் தாண்டி அந்த வைப்ரேஷன் புரியும். நிதி, உனக்கு லவ் பத்தி தெரியாது, வெங்கட் பத்தி ஒண்ணுமே தெரியாது. மறக்கணுமா? மீரா, பி பிராக்டிகல். உன்னை பொண்ணு பார்க்க வந்தனே டாக்டர். யாரு? செல்வகுமார். அவன் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னப்போ நீ என்ன ரிப்ளை கொடுத்த? சார், ஐம் சாரி. ஏன்? பிகாஸ் ஆஃப் வெங்கட் யார். நீ டாக்டர் கிட்ட சொன்ன அதே சாரிய வெங்கட் உன்கிட்ட சொல்லிட்ட? சொல்ல மாட்டான். சொல்லவா? வாட்? நீ தாண்டி அவனை லவ் பண்றேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஹி இஸ் வெரி கேஷுவல். அவனுக்குள்ள உன்னை பத்தின ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராங் நம்பர். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் இதுவரைக்கும் ஏன் பொசிஷன்ல இருந்துதான் நீ யோசிப்ப. இப்ப தனி ஆயிட்டியோன்னு பயமா இருக்கு. ஓ காட், உன்ன மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தாண்டி பயப்படுறேன். அவன் உன்னை லவ் பண்ணிருந்தா உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிருப்பான், உன்னை தேடி வந்திருப்பான். உன்னை நேருக்கு நேரா பார்த்து
ஐ லவ் யூ சொல்லிருப்பா. இது எதுவுமே நடக்காம நடக்கும். ஓகே, அது வரைக்கும் நீ அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, அவன் கிட்ட பேசக்கூடாது. அதையும் மீறி வந்துட்டான்னா வருவான். அவன் மனசு நான் மட்டும்தான் இருக்கேன். யாரு தடுத்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற என்னோட வாய்ஸ் அவனைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஏய் நித்யா, உன் ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், கெட் ரெடி டு ஃப்ளை. அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் நான் பாக்காம போயிட்டு இருக்கேன். அதுக்கு ரிவிஷன் ட்ரை கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் சொல்லு. ரெண்டும் ஒண்ணுதானே. வெங்கட், ஓகே உன்னதான் பிடிக்கும். ப்ராமிஸ் ப்ராமிஸ். அவ பேர் என்ன? மீரா. ஆ மீரா, அவளுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. ஆ உன் மேல அவளுக்கு பயங்கர பொசிசிவ். எங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது தெரிஞ்சா நம்ம கலைய நிறுத்திடலாம்னு பயம். என்ன இதெல்லாம், நான் அவட்ட பேசட்டுமா? ஐயோ வேண்டாம், இனிமே நீ என்ன பார்க்க கூடாது, என்கிட்ட பேச கூடாது, எனக்கு போன் பண்ண கூடாது. என்னது பைத்தியத்தனமா இருக்கு? ஐயோ அப்படி இல்ல, அவ என் கூட இருக்கும்போது மட்டும்தான். அவ எப்பதும் கூட இல்ல, அத ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு பேர் ஒட்டிட்டே இருக்கீங்களே. நானே அவனை பாக்குறேன், உன்கிட்ட பேசுறேன், உனக்கு போன் பண்றேன். நிதி, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா? தூக்கி தூரப்படவல. அது அது அவ்வளவு ஈஸி இல்ல வெங்கட். அவளுக்கே தெரியாம எனக்கா எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கா. இப்போ நம்ம விஷயத்துல விட்டு கொடுப்பான்னு நம்புறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அட்லீஸ்ட் இதாவது கொடுக்கலாமா? தெரியல. ஓகே டேக் யுவர் டைம். நீ என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். இங்க சொல்லு. தெரியல. அப்படி நீ லவ் பண்ணல? ஹே சீரியஸ் ஐட்ட, ஜஸ்ட் ஃபன். ஞாபகம் இருக்கா நீ எனக்கு முத முதல்ல போன் பண்ணி இன்னையோட 50th நாள்? இது என்ன தெரியுமா? நானும் வெங்கட்டும் பேச ஆரம்பிச்சு 50 days. வெங்கட்டோட டீ-ஷர்ட் நீ கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா அப்படி பண்ணிட்ட? வெங்கட் உனக்கு பிடிக்கலையா? மீரா சாரி, மீரா சாரி. ஓ காட் சாரிடா, ரிலாக்ஸ் ப்ளீஸ், ரிலாக்ஸ்டா ரிலாக்ஸ். சாரி சாரி மீரா, ஏதோ அவசரத்துல. இட்ஸ் ஓகே. என்ன சந்தோஷமாக்குறதும் இந்த காதல் தான், அவஸ்தப்பட வைக்கிறதும் இந்த காதல் தான். புரியலடி இந்த காதல் என்னென்ன. காதல் நீயும் யார் 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 சிறகு தருவை காதலே, சிறுகு சிறுகு இம்சை செய்வாய், முதலில் தொடுவாய் காதலே, போக போக உயிரையும் போவாரி. சிறகு தருவாய் காதலே, முதலில் தொடுவாய் காதலே, போக போக உயிரை போர்வாரி.
I got to take the notice, notice, jacking in that microphone. Why you be a end to the S-O, 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 S-O. Some of them are there, some of them know the mic is on there. Some of them are not like this, so I gotta take the notice, notice, tap into that microphone. Why you be a end of the S-O, 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 come on. Congratulations. Sir. I just got the confirmation. Nithyaku states level kadichiruke. Thank you, sir. Okay. Yes, sir. God bless. Thank you, Enkita Solade. One success pinale Nithya Kale, Avakita Paisole. நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். நீங்க வெங்கட் தெரியும். நைஸ் லேட் எதுக்கு வந்து சொல்லவில்லையே? ஸ்வீட் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். எது கொடுத்தும் சொல்லவில்லையே? எனக்கு ஸ்டேட்ஸ்ல ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தனியா போறதுக்கு கஷ்டமா இருந்தது. அதான் ஃப்ரெண்ட் ஒருத்தனை ட்ரை பண்ண அவனுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனத்தான் தேடிட்டு இருக்கேன். ஆளையே காணோம். இல்ல உங்ககிட்ட சொல்றேன். நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த பிளாட்ல எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். குடி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னதி எங்கடி போன? உனக்கா இவகிட்ட எல்லாம் வழி வேண்டியது இருக்கு. தேங்க்யூ. சொல்லிடுங்க. ஓ சாரி, இந்த ஃபிளாட்ல எல்லாத்துக்கும் சொல்லணும். பை பை. ஓ சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, மை பைக் கி. டேங்க் அப்பா, குத்து குத்துன்னு குத்துறா. தெரியுமா? அவன் கிட்ட என்னென்னமா பேசணும்னு நினைச்சேன். ஒண்ணுமே பேசல, பேச முடியலடி.
மறந்து போச்சு. ப்ளீஸ் நித்தி, இப்ப என்ன செய்யணும்? இல்ல எவங்க கிட்ட என்ன சொல்லணும்? ஏய் நித்தி, சொல்லிட்டு போடி. உனக்கு நான் மட்டும்தான், நான் மட்டும்தான் இருக்கணும். எல்லாம் நிஜம், மத்ததெல்லாம் போய். எப்படி? உனக்கு நான் மட்டும்தான், நான் மட்டும்தான் இருக்கணும். எல்லாம் நிஜம், மத்ததெல்லாம் போய். ஃபேண்டாஸ்டிக். எதுக்காக வீட்டுக்கு வந்த? நான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? இல்லடா, உனக்கு ஜாப் கிடைச்சு எப்படி சொன்னதுமே எக்ஸைட் ஆயிட்டேன். பேசாத, நான் போன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? மச்சானுக்கு என்ன அவசரமோ? என்ன பாத்து பேசு, அதானே அவளை பிடிக்கும் சொல்லிட்டு வந்திருக்க? சும்மாதான், என்ன பேசணும்னு தெரியல. எப்படியாவது உங்ககிட்ட மெசேஜ் கன்வே பண்ணும், அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல. பிடிக்கலன்னா நான் வரட்டுமா? நீ வா. சாரிடா, இனிமே வரமாட்டேன். சாரி சொல்லிட்டா முடிஞ்சிருமா? எல்லாம் போச்சு, அவளை ஃபேஸ் பண்ணணும் நினைச்சாலே பயமா இருக்கு. சாரி சாரி சாரி, எனக்கு அவ யாருடா? ப்ராமிஸ், இனிமே அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவரு இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். போதுமா? தேங்க்ஸ். ம், தேங்க்ஸ். இதோ வந்துடுறேன். எங்க போற? ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன? மச்சான், நான் வேணா. சொல்ல தைரியம் இல்லாம லெட்டரும் எழுதி கொடுக்கறேன். இது வெறும் கிஃப்ட் இல்லை.
நான் ஐயோ இவருக்கு எங்க வந்தா பிரசன்ட் பண்ணலான்னு வந்தேன் எதுக்கு ஃபியூச்சருக்கு யாரோட ஃபியூச்சருக்கு மீரா என்ன லைட் கூட போடாம இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரே நர்வஸா இருக்கடி என் லவ் நிஜம் மத்ததெல்லாம் போய் நீயே சொல்லிட்ட இன்னும் ஏன் சைலண்டா இருக்கணும்னு என் மனசுல இருக்கிறதுலாம் ஒரு லெட்டர்ல எழுதி கிஃப்டா பேக் பண்ணி வெங்கட் கிட்ட கொடுத்துட்டேன் லெட்டர் படிச்சிருப்பான்ல எனக்கும் எங்கேக்கும் கல்யாணம் நடக்கும்ல நடக்கும்னு சொல்லி நடக்கும் தேங்க்யூ எனக்கும் வெங்கட்டுக்கும் மாமா மா என்ன காலையிலயே வெங்கட்டு பத்திரமா இருக்காங்களா இல்லனா யாராவது எடுத்துட்டு போய் பாக்கலான்னு பாக்க வந்திருப்பா சும்மா இருங்க காஃபி கொண்டுறேன் இது வேண்டாமா ஏமா ஆபீஸ்ல ஜாப் ரிசைன் பண்ணியா ப்ரீவியஸா நோட்டீஸ் கொடுத்தா நல்லது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்ன தேடுற ஒண்ணு இல்ல எங்க தேனாலும் கிடைக்காது இது தான தேடிட்டு இருக்க நேத்து ஈவினிங் உன் ஃப்ரெண்டே மீட் பண்ணி கொடுத்தா என்னப்பா அது அதான் பாட்டி எங்க லவ் பிடிக்க ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கல நான் அமெரிக்கா போறக்கா பிரசன் பண்ணنده என்னவா கொடுத்திருக்கான்னு பார்க்கலாமே வேணாங்க நித்யாவுக்கு ஆகாதவ கொடுத்தது அது என்ன கண்டற வியர்தா நமக்கு என்ன இல்ல இஸ் இந்த பொம்பளை பசங்க எப்பவுமே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா செய்வாடுங்க என்னதான் பாக்குறோமே வேணாம் தாத்தா நீ பிரிமா எனக்கு பார்த்தே ஆகணும் ஹாய் வெங்கட் ரியலி யூ கிரேட் எப்படி கண்டுபிடிச்ச நான் உன் கூட போன்ல பேசினேன்னு ஏய் என்னதி அந்த லெட்டர் படி எதுக்கு இல்ல அவ என்னத ஃபீல் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம் ஹாய் வெங்கட் Really you're great. எப்படி கண்டுபிடிச்ச நித்திதா உனக்கு ஃபோன் பண்ணான்னு என்ன மாதிரியே யூஆர் ஆல்சோ இன் லவ் வித் மீ சென்ட் எவ்வளவு சொல்லியும் நித்தி நம்பவே இல்லை வீட்டுக்கு வந்தப்போ வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு என்ன யூ போத் ஆர் இன் லவ்னு அவங்கிட்ட சொல்லவே இல்லை வீட்டுக்கு வந்தியே ஐ லவ் நித்தின்னு வாயை திறந்து சொல்றது தானே எப்போ ஸ்டேட்ஸ்க்கு போற ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எங்கிட்டயும் பாஸ்போர்ட் இருக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ எப்போ ஸ்டேட்ஸ்க்கு போறேன் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட அவகிட்டயும் பாஸ்போர்ட் இருக்கு போகும்போது அவளையும் கூட்டிட்டு போ பயந்தீங்களே பாருங்க ஒத்துக்கிட்டா அவளும் பொண்ணு தானே சரி வேற என்ன இருக்கா இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் எதுக்கு ஸ்பாயில் பண்ணவா விடுப்பா எப்படி அவ இதாவ கல்யாணம் நடக்க போறது இல்ல ஐஸ் ஒரு காபி கொண்டா நித்தி அந்த லெட்டர் கொடு ஏ கூட நித்தி இங்க வா சீக்கிரமா நித்தி நீ கொடுத்த பொக்கைய தூக்கி போட்டேன் ஐ காட் யூ இப்ப இந்த லெட்டர் தூக்கி போடல ஐ மிஸ் யூ சோ நீ இதை தூக்கி போட்டு எப்பா புண்ணியவான யாருன்னு தெரியல ஆனா நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிறவா காதல் கடைசியா எங்க வந்து சேரணுமா அங்க வந்து சேர்ந்துச்சு ஆறுமுகமாகிய நான் எழுதி கொடுப்பது என்னவென்றால் நான் பஞ்சபுவா பைனான்சில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததால் என் மனைவியை மனப்பூர்வமாய் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் முழு பணத்தை திருப்பி செலுத்திய பின்னர் என் மனைவியை மீட்டுக் கொள்கிறேன் நன்றி எழுதிருக்கீங்களே நடந்ததுக்கு பின்னால உண்மையை சொல்லிடுறேன் என் பேர்ல உள்ள ஒரு 50 லட்சம் ரூபாய் சொத்தை
எங்க அப்பா ஒரு பேங்க்ல கொண்டு 3 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சிருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாங்க, கேவலம் 3 லட்ச ரூபாய்க்கு. அந்த பேங்க்ல இருக்க 50 லட்ச ரூபாய் சொத்தை திருப்பறதுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்துச்சுன்னு வச்சுக்கங்க. இப்பயே திருப்பி உங்களை கொண்டாந்து கொடுத்து என் பொட்டாட்டிய கூட்டி போயிருவீங்க. அண்ணே, தம்பி, எல்லாரும் எந்திரிங்க. டேய் காத புத்திரா, இதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஒரு பெருந்தொல்லியா இருக்கு அவனுக்கு. என்னண்ணே? அண்ணே, 3 லட்சம் கொடுத்துடலாம். தம்பிங்களா, எனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் தப்பு கணக்கு சொல்லியா மாத்திரமே நம்பாதீங்க. எனக்கு என்னமோ அவன் விஷயத்துல பெரிய குழப்பமா இருக்குன்னு. என்ன புரியாம பேசுற? 3 லட்சம் குடுக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கியா? ஏற்கனவே பணம் கொடுத்து நம்ம ஏமாத்தியா? அவனுக்கு ஏற்கனவே அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாண்டா எல்லாரும் உள்ள போனோம். முதல்ல 3 லட்சத்தை கொடுப்போம், அப்புறம் 50 லட்சத்தை அமைக்கிருவோம். அண்ணா, வட்டிக்கு வாங்காதீங்க, வட்டிக்கு வாங்காதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்படி கட்டின பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, இதுக்கு நகர்ந்துகிட்டு சாகலாம்னு. நாண்டுகிட்டு சாகலாம். இந்த பணமா? இந்த பணம் என் பொண்டாட்டி போட்ட உத்தரவுடா. அதாவது ஊருக்குள்ளே ஊதாரியா திரியுது எடுபட்ட வேலை, எங்கடாவது போய் பணமாவா பொணமாவான்னு மிரட்டினான். அவ ஆசைய நிறைவேற்றுறதுக்கு ஒரு பிட்ட போட்டே கிடைச்சிருச்சு. வரட்டா? அப்ப ஊர்ல வந்து உங்க பொண்டாட்டிய தொந்தரவு பண்ணாங்கன்னா? என் பொண்டாட்டியா? ஒரு பொம்பளை உள்பாவட எத்தனைடா கட்டுவா? ஒன்னே ஒண்ணு கட்டுவா. என் பொண்டாட்டி 9 பாவாட கட்டுவா. எதுக்கு? வருஷா வருஷம் 8 ஜல்லிக்கட்டு அடக்குவாடா அவன். அவகிட்ட இவனாச்சு டச் பண்ணான்னு வச்சுக்க, எட்டிக்கிட்டு ஏறி நெஞ்சில மிதிச்சா 8 முடத்துக்கு நாக்கு வெளியே செய்யும். இப்படிதான் தேவையில்லாம ஒரு கொச்சு ஞானம் வந்து அப்படின்னு அவளை பார்த்து கூப்பாடு போடுச்சு. மிதிச்சா அப்படின்னு மறைஞ்சது. அப்படியே கொச்சினுக்கே கொண்டு போயிட்டாச்சு. போனா கிறுக்கு போயில. எவனாதான் என் பொண்டாட்டிக்கிறது போக சொல்ற? வெங்கட் வந்தானா? வந்த மாதிரியே இருக்கு. நிம்மதியா தூங்கலாம் நினைச்சேன், தூங்க முடியல. என்ன நித்தி, இன்னும் அவன் வரல, எங்க நான் போனேன்? ஒன்ன மாதிரி இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படாம ஹாப்பியா இருக்கேன். வரப்போற ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும். யாருக்குமே தெரியாம அவன உள்ளுக்குள்ளே லவ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவேன். ஏய், நீ ரொம்ப லக்கி. உனக்கு சக்தி மாதிரி வெங்கடனுக்கு மாமா பையனா இருக்க கூடாதா?
நினைக்கிறேன் இல்ல அம்மா நம்பர் நான் தா கொடுத்தேன் கண்டிப்பா எல்லாரும் சமைப்பாங்க ஓகே பீ ஹேப்பி எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் முடியுது கிட்ட வந்த பயமா இருக்கு கல்யாணம்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் பதட்டமா தான் இருக்கும் தைரியமா இருமா நித்தி என்ன வயலம் போயிடுச்சா நான் இப்பவே அப்படி பயந்தா மேரேஜ் என்ன பண்ணுவ ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கே ஹலோ கோல்ட் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு மீரா தான் பேசுற பாட்டி மீரா நீ பேசு நான் என்ன பேசுறது நீயே பேசு என்ன சைலண்ட் ஆயிட்ட மேரேஜ் எப்ப ஃபிக்ஸ் பண்ற ஐ நோ எவ்ரிதிங் யார் நீ ஸ்பீடா தான் இருக்க ம் ஏ லெட்டர் படிக்கலையா நேரடியா சொல்லிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் நீ வந்திய சொல்ல வேண்டியதுதானே உன்னாலே முடியல எப்படி சரி அதனா அவ்வளவு தைரியமா பிளாங்கஸ் குடுக்குறேன் ஏன் லவர் நான் குடுக்குறேன் நான் பார்க்கணும் எதுக்கு மேரேஜ் கார்ட் டிசைன் பத்தி பேச அப்போ நீ ஸ்பீடா தான் இருக்க லவ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் தானே எப்ப மீட் பண்ணலாம் மேரேஜ் பத்தி பேசுறதுனா எப்பனால மீட் பண்ணலாம் ஆமா உன் ஃப்ரெண்ட் கூட வரல ஷூர் உன்னை டைரக்டா பாக்கும்போது அவன் கூட கண்டிப்பா இருக்கணும் பயம்தான் சரி எப்போ ஈவினிங் 5:00 எங்க சீசைட் வியூ ரெஸ்டாரண்ட்ல ஓகே பை நான் அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் மீரா கிட்ட எப்படி உண்மை சொல்ல போறேன் அது தைரியம் எனக்கு இல்ல சொல்லிடணும் கடவுளே அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி தாங்கிக்கிற சக்தி அவளுக்கு கூட கிட்டேடி பேசாம நீ எதுக்கு என்ன கொண்டு இருக்கலாம் தப்பு பண்ணது நீ ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒரு செகண்ட்ல எரிச்சு சாம்பலா கிட்டே மீரா 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 நான் சொல்றத கேளு தொடாத ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு மீரா மீரா ப்ளீஸ் மீரா நான் சொல்றத மீரா கதவு தர மீரா 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 செத்து போயிட்டா மீரா கதவு தர மீரா ப்ளீஸ் கதவு தர மீரா வெங்கட் கதவு திறக்க சொல்ல வெங்கட் ப்ளீஸ் வெங்கட் தயவு செய்து என் பேரை சொல்லாத இரிட்டேட்டிங்கா இருக்கு ஒரு முறை ஒரே ஒரு முறை போன்ல பேச நாளேன்னு சொல்லிருக்கலாம்ல ச்சே உங்கட பேசினது பழகினது ஏமாத்திட்டேடி என் லவ் நிஜம் நான் லவ் பண்ணது நிஜம் ஆனா தப்பா நான் லவ் பண்ணிட்டேன் அதை நினைக்கும் போது I lost everything.
என்னடி பாக்குற? சத்தியமா அந்த வாய்ஸ் தான் லவ் பண்ண பண்றேன் உன்ன இல்ல. குட் பை. என்ன நிதி, உன் ஃப்ரெண்ட் 5 o'clock மீட் பண்ணனும்னு சொன்னா வரவே இல்ல. மீராக்கு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எங்க? ஆடியார் சிக்னல் பக்கத்துல நடந்துருக்கு. ஹோட்டல் அறி அடிச்சிருக்கான். எங்களுக்கு தகவல் வந்த உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டோம். ஹெவி பிளீடிங், பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கும்னு நியூரோ ஸ்பெஷலிஸ்டோட ஒபினியன். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும். நவ் ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், பட் எப்ப கான்சியஸ் வரும்னு சொல்ல முடியாது. 1 weekலயே வரலாம், 1 monthும் ஆகலாம். பிளீஸ். நினைச்சு கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டேன். உன் மாமா பையன் தானே? அப்ப கண்டிப்பா மீராவுடைய செலக்ஷனா தான் இருக்கும். நான் அப்பவே கெஸ் பண்ணிட்டேன். மீரா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் இவர்கிட்ட இருக்கு. ஹலோ, உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கா? அவளை நீங்க எடுத்துக்கலையே? ஜஸ்ட் ஃபார் ஃபன். நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, அதான் கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணேன். தட்ஸ் ஆல் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்துட்டு இருக்கிறோம். உங்க பொண்ணு சீக்கிரமாவே குணமாயிடுவா. அது எனக்கு எப்பவும் தெரியும் தம்பி. அவளுக்கு என்ன, அவளை ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்துருக்க. சின்ன வயசுலயே ஓடுற பாம்பை பிடிச்சி விளையாடினவ. ஒரு தலைவலின்னு கூட படுத்தது கிடையாது தம்பி. அவளால படுத்திருக்க முடியாது, அவ எந்திரிச்சிருவா. குட். எங்க ட்ரீட்மெண்ட் விட உங்க கான்பிடன்ட் அவளை கியூர் பண்ணிடும். அதை எங்கிட்ட சொல்லாதீங்க, இவகிட்ட சொல்லுங்க. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்க? பார்ந்தி, இவருக்கு இருக்க தைரியம் கூட உனக்கு ஃப்ரெண்ட் மேல இல்ல. இத பாருமா, நீ இப்ப இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. போய் ஆக வேண்டிய வேலை பாரு. உன்னை வழி அனுப்ப மீரா கண்டிப்பா வருவான், நான் சொல்றேன். மீராவோட அப்பா எங்களை பிரஸ் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருங்க. நீங்க யாருன்னு? நம்ம கிளாஸ்ல தான் இருக்காங்க. ஆஹா, மீராவும் வெங்கட்டும் இல்லனா எங்க கல்யாணமே நடந்திருக்காது அங்கிள். நாங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே வெங்கட்டும் மீராவும் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ரியல் ஹீரோ ஹீரோயின். அஜு, நிஜம்தானே வெங்கட்? எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா உங்க பெரியும், பெண் குழந்தை பிறந்தா மீரா பெரியும் தான் வைக்க போறோம். வெரி குட். இப்போ வந்த எல்லாருக்கும் நல்லதே செய்ய நினைச்ச என் பொண்ண இப்படி படுக்க வச்சுட்டாங்களே. அவ யாருக்குமே துரோகம் நினைச்சதில்ல. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க சத்தியமா நல்லா இருக்க மாட்டாங்க. யாரோ 3வது வருஷம் சொல்லி இவளுக்கு கல்யாணம் நமக்கு தெரியுது. பச்சதை போட அப்பா மாதிரியே அம்மாவும் செத்துட்டான்னு நினைச்சிட்டா போல இருக்கு. ஏன் மருமக, ஏன் மருமகன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தேன். இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க மூஞ்சில முழிப்பேன்? ஊரை விடுங்க. சின்ன வயசுல இருந்தே இவதான் தன் பொண்டாட்டின்னு சக்தி எவ்வளவு ஆசைகளை மனசுல வளர்த்திருப்பான். அவனை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? ஏமா, உனக்காக என் பையன் காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுமா வாசப்பட்டான்? சொல்லுமா, சக்திய பத்தி அவனுக்கு தெரியுமா தெரியாத? அவ கல்லாயிட்டானே, தான் மட்டும் நிம்மதியா இருந்தா போதும்.
அடுத்தவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? படுத்துட்டு இருக்காளே அவ எழுந்திருக்கட்டும். ஏமா நீ கூட இருந்துமா இப்படி நடந்துருச்சுன்னு அவளை கேக்குறேன். மீராவுக்காவது இது தெரியுமா தெரியாதா? அடிப்பாவி கூட இருக்கிறவளுக்கே தெரியாம பண்ணிருக்க. நாம எங்கண்ண ஏண்டி உன் ஒருத்தி ஆசைக்காக எங்க எல்லார் மனசையும் சாகடிச்சிட்டேடி. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சக்தியை தான் எப்படி தேத்துறதுன்னே எனக்கு தெரியல. என்ன ஒருத்தர மனசுல நினைச்சிட்டா அவங்கள மறக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லடி. நித்யா, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மீரா யாரோ ஒரு பையனை விரும்புறதா சொன்ன. கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. யாருமா அந்த பையன்? நிதி கீழ எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீ இங்க நின்று இருக்க? இங்க பாரு, ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 48 hours we'll be flying to America. அதுக்கப்புறம் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம்ல. ஏய் என்னது குழந்தை மாதிரி? கம் ஆன் நித்தி, மீரல் பி ஆல் ரைட். நாளை காலைல கிளம்பணும், சீக்கிரம் போய் தூங்கு. வெங்கட், உனக்கு யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ம், இருக்கான் நந்தகுமார்னு. இப்ப ஹாஸ்டல்ல போயிட்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா? நீயும் மீரா மாதிரி ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குள்ள இப்பாவது சண்டை வந்திருக்கா? ம், நோ நோ, வி வெரி ஃபிராங்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குற? இல்ல, உனக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட் உன் திங்ஸ் ஏதாவது எடுத்துட்டா? வாட்? இல்ல, சப்போஸ் உனக்கு தெரியாம உன் டி-ஷர்ட் அவன் எடுத்துட்டா? காலேஜ் லைஃப்ல யார் டி-ஷர்ட்னு எனக்கு தெரியும்? வெங்கட், ப்ளீஸ் பீ சீரியஸ். உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, அத அவன் வாங்கிட்டா? விட்டு கொடுத்துருவேன். நீ அவனை நம்பி பணம் கொடுத்துருக்க, அத அவன் ஏமாத்திட்டா? விட்டு கொடுத்துருவேன். உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசினா? விட்டு கொடுத்துருவேன். உன் லைஃப், ஐ மீன் உன் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டா? என் உயிரே எடுத்தாலும் விட்டு கொடுத்துடுவேன். என்ன? வாட்? இல்ல, என்ன உன் ஃப்ரெண்ட் விரும்பிட்டா? நிதி, நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம். யூ ஆர் கோயிங் டு பீ மை வைஃப் யா? ப்ளீஸ் ப்ளீஸ் பதில் சொல்லு. உன்னை ஏமாத்தி உன் ஃப்ரெண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? விட்டு கொடுத்துருவேன். எப்பவுமே என் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறவன் தான் உன்னோட வெங்கட். கம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன், பட் ஒன் திங், அவன் என் ஃப்ரெண்ட் இல்லை, துரோகி. மீரா, அன்னைக்கு நீ போனை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா கிட்ட பேச போயிட்ட. அப்போ அவன் வந்து நீன்னு நினைச்சு என்ன கிஸ் பண்ணிட்டான். அன்னைக்கே சொல்லிருக்கணும். அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கு நீ போயிட்ட. எனக்கு ஃபீவர் வந்து யாருமே இல்லை. ஒரு அம்மா மாதிரி அவன் தான் என்ன கவனிச்சுக்கிட்டான். அப்பதாண்டி தப்புன்னு தெரிஞ்சோம். மனசு திரும்ப திரும்ப அவனையே, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உன்கிட்ட இதை சொல்ல முடியாம எத்தனை ராத்திரி அழுதுருக்கேன் தெரியுமா? நான் செஞ்சதுக்கு பேரு லவ் இல்ல. உனக்கு செஞ்ச துரோகம் நாளைக்கு எனக்கு கல்யாணம்.
போ வெங்கட்டோட. என்னால முடியாது. ஆக்சிடென்ட் அனுப்ப கூட நீ அம்மானு கூப்பிடாம வெங்கட் பேர் சொன்னியா? இப்போ அம்மா கூட சொன்னாங்க, அப்பா கிட்ட பேச போறாங்களாம். அவங்க கூட வாழ வேண்டியது நான் இல்ல, நீதான். யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது? உன்கிட்டதான், உன்கிட்டதான் சொல்லணும். நான் உனக்கு செஞ்ச துரோகத்தை உன்கிட்ட சொல்லி உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்ன மன்னிப்பல்ல? சின்ன வயசுல உன் பென்சில திருடி புக்க திருடி அதனால வந்தது தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் அவன் கூட போன உள்ளம் லைஃப் உன் உயிரியை திருடிட்டு போற மாதிரி என்னால முடியாது. உடம்பு பூரா முள்ள முள்ள குத்தது மீரா, இந்த பலி என்னால தாங்க முடியல. மீரா ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, கண்ண தொற உன்னை கூப்பிடுற, ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா. மீரா ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்துரு மீரா, கண்ணு தர மீரா, என்ன பாரு மீரா ப்ளீஸ்.
If you don't mind, I'll tell you to talk to you. Please. Okay. Meera, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதான் நேற்று ராத்திரியே சொல்லிட்டியே. ஹாஸ்பிட்டல்ல நீ பேச ஆரம்பிச்சப்பவே எனக்கு கான்சியஸ் வந்துருச்சு. எதுக்குடி அப்படி அழுத? நீ போன அப்புறம் நான் எப்படி அழுதேன் தெரியுமா? நீ வெங்கிட்ட லவ் பண்ணதுக்காக இல்லை, உங்க ரெண்டு பேரோட லவ் தெரியாம அவனை பத்தி உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தேனே, அத நினைச்சு. ப்ளீஸ் நித்தி, எதுவும் பேசாத. ரெண்டு மனசுலயும் வரதுக்கு பேர் தான் காதல். உனக்கு அவன் மேலயும் அவனுக்கும் மேலயும் வந்திருக்கேன். இதான் ரியல் லவ். அப்போ நீ வெங்கட லவ் பண்றது? போர் அடிக்குதுன்னு செஸ் போர்டை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஒருத்தரே ஆடுற மாதிரி. அது ஆட்டமே இல்லை. என்ன யாருன்னே தெரியாதப்போ வெங்கட் எப்படி உன்னை நானும் நினைக்க முடியும்? எனக்கு பதில் ஃபோன் ரிசீவர் உன் கையில் இருந்ததுனால உன்னை கிஸ் பண்ணிட்டான்னு எழுதியே. அது அப்படி இல்லை நிதி. இங்க பாரு, தனக்கு ஃபோன் பண்ண பொண்ணு இப்படி தான் இருப்பான் அவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருந்திருக்கும்ல, அந்த பொண்ணு நீயா இருக்கலாம். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என்ன கன்வின்ஸ் பண்றியா? ஜி பைத்தியம், உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக வரல, கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். கல்யாணத்தை நிறுத்தவான்னு கூப்பிட்டே எதுக்குடி இந்த கல்யாணம் நிக்கணும்? மார்கழி மாசம் வீட்டு வாசல்ல அம்மா கோலம் போடுவாங்களே, ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு ஏதோ ஒரு புள்ளியில முடிஞ்சு அழகான கோலம் ஆயிடும். அப்படிதாண்டி உனக்கும் வெங்கட்கும் ஏதோ ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு கல்யாணம்ன்ற அழகான கோலமா வந்து முடிச்சிருக்கு. இத நான் வந்து கலக்கணுமா? நோ சான்ஸ். உன்னோட பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டே போக முடியாது, உன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போக சொல்றியே. ஃபனி, இவ்வளோ வழியிலையும் ஏன் வந்தேன் தெரியுமா? மனசில் வழியோட நீ போகக்கூடாதுன்னு. மீராவுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு நினைப்போட நீ போனா நிம்மதியாக இருக்க முடியாது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு போன சொல்லதான் வந்த. ஆமா நித்தி, நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு ரிக்வெஸ்ட், கல்யாணம் அனுப்புறமும் கூட எந்த நேரத்துலயும் எனக்கு ஃபோன் பண்ணது மீரா தான்னு இவங்கிட்ட சொல்லக்கூடாது. போய் சொல்லிட்டே நான் வேதனைப்படுவேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேனோ, என்னால நேசிக்கப்பட்ட வெங்கட்டும் சந்தோஷமா இருக்கணும். என்ன பேசி முடிச்சாச்சா? நல்ல வேலை மீரா, எங்க உன்ன பார்க்க போறோமோன்னு பயங்கர மூட் அவுட்ல இருந்தா. எங்க கார் டோர்ல இருந்து வெளியில குடிச்சுடலாம்னு பயந்துட்டே இருந்தேன். அப்படி எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வந்தேன் வெங்கட். டாக்டர், விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் மீரா. வழக்கமான கிடைக்கிற புக்கையில தூக்கி போட்டுருவேன். தெரியும், குப்பை தொட்டி இல்ல. ஆனா இந்த புக்கே சம்திங் ஸ்பெஷல் மீரா. என் நித்திய கூட ஆரம்பிக்க போற புது லைஃப் கிடைச்ச ஃபர்ஸ்ட் புக்கே இது. நான் கடைசி வரைக்கும் என் கூட வச்சிருப்பேன். ஓகே, தேங்க்ஸ் மீரா. டேக் கேர். போலாமா? உனக்கு நான் கிஃப்ட் எதுவுமே எடுத்துட்டு வரல, நான் கொடுத்த கிஃப்ட் எடுத்து போறானே வெங்கட், அவன் தான் உனக்கு கொடுக்கற கிஃப்ட் வெங்கட். என்ன மீரா? வரும்போது கை பிடிச்சிட்டு வந்தீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கா அவளுக்கு போய் உங்க லைஃபை விட்டு கொடுத்துருக்கீங்களே. வெங்கட் கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லியிருக்கணும். கடைசி வரைக்கும் உங்க லவ் அவருக்கு தெரியாமலே போயிடுச்சு. வெங்கட் எங்கேயுமே போல. He's on my memories. என்னால வெங்கட் மறக்க முடியாது. அவன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லவ் பண்ற எத்தனை பேர் கடைசி வரைக்கும் லவ்வர்ஸாவே இருந்துருவாங்க. எனக்கு அது கிடைச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு? சாகர வரைக்கும்.